ஓபிஎஸ் எனக்கும் பாஜக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வந்து அழைப்புகள் வந்துகிட்டே இருக்குது, தேர்தல் சமயத்தில் நான் முடிவெடுப்பேன்னு சொல்கிறாரு, கூட்டணி அமைப்புமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொச்சியா அண்ணனுக்கு ஏதாவது நடக்குமா தின்ன காலி ஆகாதான்னு காத்துட்டு இருப்பாங்கன்னு அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது. தப்பு இல்லை, அரசியலில் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருமா வராதா என்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த வாய்ப்புன்ற அவருக்கு வந்திருக்கிறது. அடுத்த முறை மோடி தான் பிரதமர் ஆவார், பாஜக தான் ஆட்சி அமைக்கும், பாஜகவை எடப்பாடி முதல்ல குத்திட்டாருன்னு பேசுறது எல்லாமே வந்து ஓபிஎஸ் தரப்பு எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா விரக்தியின் விளிம்பில் இருக்கிறது என்பதை காட்டுது. ஓபிஎஸ்க்கு 1% ஓட்டா 1.5% ஓட்டா இருக்கான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். இதுக்கு பேசாமல் இவங்க பிஜேபியில் ஐக்கியமாயிடலாம், தப்பு கிடையாது, ஆனால் அவன் சேர்த்துக்க மாட்டான் இவங்களை, ஏன்னா அங்கே ஏற்கனவே ஃபுட்போர்டில் ஓடுது, அதனால் வந்து வழியுது அங்கே, அதனால் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்க தயாராக தான் இருப்பாங்க. எடப்பாடி வந்து துரோகம் பண்ணிட்டார் பிஜேபிங்கிறார், உங்களுக்கு என்ன வந்தது? அவர் பிஜேபிக்கு துரோகம் பண்ணால் அது பிஜேபிக்கும் அவருக்கும் இடையிலான பிரச்சனை, உங்களுக்கு என்ன சார் வந்தது? அந்த கட்சி தலைமை மாற்றுறதுக்கு வந்து நீங்கள் யார், உங்கள் தலைமை மாற்ற சொன்னால் அவங்க நீங்கள் ஒத்துப்பீங்களா? இந்த வாதமே அபத்தமானது, சும்மா ஒருத்தன் போய் கேட்குறது அவனுக்கு எல்லாம் பைத்தியமா? நீ கூட்டணி வேணும்னு சொல்கிற, இன்னும் சில தினங்களில் வந்து பாஜக ஆலோசனை கூட்டம் வந்து இங்கே சென்னையில் நடக்க போகுது, என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வாசும் வந்து பேசுகிறாரு ஏடிஎம்கேல சிலரோடு அப்படின்றாங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த 1ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ அவங்களுக்கு முடிவு வரதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. பிஜேபிக்குள்ளே இருக்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அதை ஏற்றுக்கல, ஏன்னா அவர்கள் வந்து அந்த எம்பி கனவுல இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 21 அசம்பிளி எலெக்ஷனில் 20 சீட் இவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. தேர்தல் பரப்புரை நடந்துக்கிட்டு இருக்கும்போது போலிங்க்கு ஒரு வாரம் முன்னால் அண்ணாமலை யாருமே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களாக ஏற்று கேட்க முடியாது, அவ்வளோ சர்வாதிகாரம் ஒரு அந்த போக்கில் தான் அவர் நடந்துக்கிறாருன்னு தகவல் வருது. இது நல்ல கேள்வி, ஏன் ஒருத்தர் கூட அந்த கட்சியில் முதுங்கலும் கூட நீங்கள் பேசுவது தவறு, கூட்டணி கட்சிகளை இழிவுபடுத்தக்கூடாது. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிருக்கிறது, இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களால் நேற்று பிரஸ் மீட் சந்திச்சாங்க. சந்திக்கும் போது எனக்கும் பாஜக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வந்து அழைப்புகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, தேர்தல் சமயத்தில் நான் முடிவெடுப்பேன்னு சொல்கிறாரு, கூட்டணி அமைப்புமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பார்க்குறீங்க இதை? அதான் ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொச்சியா அண்ணனுக்கு ஏதாவது நடக்குமா தின்ன காலி ஆகாதான்னு காத்துட்டு இருப்பாங்கன்னு அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது. தப்பு இல்லை, அரசியலில் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருமா வராதா என்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த வாய்ப்புன்ற அவருக்கு வந்திருக்கிறது. எடப்பாடி காலி செய்த இடத்தை தான் இட்டு நிரப்ப முடியுமா என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது அவ்வளவு சுலபமாக தெரியவில்லை, ஆனால் அரசியலில் எது வேணால் நடக்கலாம். அவர் வந்து பாஜகவுடன் தனக்குள்ள நெருக்கத்தை தனக்குள்ள அபிமானத்தை காட்டி இருப்பது என்பது எடப்பாடியை மேலும் வெறுப்பேற்றுவதற்கு தான். பாஜக தலைவர்களோடு எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்பில் இருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. அவர் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், அரசியல் சகுனி என்று விவரம் அறிந்தவர்களால் கடந்த 50 ஆண்டுகளாக விழிக்கப்படக்கூடிய தங்களுடைய சொந்த கட்சி பிரச்சனைக்காக பாஜகவுக்கு வெண்சாம்பரம் வீசும் வகையிலும் பாஜகவுக்கு வெண்பட்டு ரத்ன கம்பளம் விரிக்கும் விதத்திலும் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசியிருக்கிறார். அடுத்த முறை மோடி தான் பிரதமர் ஆவார், பாஜக தான் ஆட்சி அமைக்கும், பாஜகவை எடப்பாடி முதல்ல குத்திட்டாருன்னு பேசுகிறது எல்லாமே வந்து ஓபிஎஸ் தரப்பு எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக விரக்தியின் விளிம்பில் இருக்கிறது என்பதை காட்டுது. ஓபிஎஸ்க்கு 1% ஓட்டா 1.5% ஓட்டா இருக்கான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அவரே ஜெயிக்க முடியாது, அவர் மகன் ஜெயிச்சார் போனதில், இந்த அவர் மகன் இந்த அணி ஓபிஎஸ் அணி சார்பான என்ன ஜெயிக்க முடியாது. அவர் மகன் ஜெயிச்சது செல்லாதுன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா இதிஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து உச்சநீதிமன்றம், அதாவது நேற்றைய அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ஓபிஎஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ மாட்டுமா எடப்பாடியை காலி பண்ணுறதுக்குன்னு காத்துட்டு இருந்தாங்க. எடப்பாடி வெளியில் போனோம்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி கூத்தாடுது. சுய மரியாதை உள்ள எந்த ஒரு அதிமுக தொண்டனாவது பாஜகவுடன் இருப்பானா?
அண்ணா அவர்களை பற்றி அவர் பேசிய பேச்சு, ஜெயலலிதா அவர்களை பற்றிய பேச்சு, இதற்கு பிறகு அண்ணா பெயரில் கட்சி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, தான் தான் உண்மையான அண்ணா திமுகன்னு சொல்ற கட்சி, அண்ணாமலை சொல்ற என்ன தவறுன்னு கேக்குதுன்னா, இதை விட ஒரு வெக்கங்கட்ட கேவலமான காரியம் ஏதாவது இருக்க முடியுமா? சூடு சொன்ன 1% உள்ள அதிமுக தொண்டை நேற்றைய ஓபிஎஸ் பண்டூட் ராமச்சந்திரன் பிரஸ் மீட்டை பார்த்தால் காரி உமிழ்வான். இதற்கு பதிலாக இவர்கள் அரசியலை விட்டு விலகி போகலாம் என்னை பொறுத்தவரையிலான்னு சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு எவ்வளவு கேவலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பது நல்லா எல்லோருக்கும் நல்லா தெரியும். சராசரி அதிமுக தொண்டன் என்பவன் ஒன்றும் சோற்றால் அடித்த பிண்டம் கிடையாது. அண்ணா அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசிட்டு இருக்கார் அண்ணாமலை. அதுக்கு பிறகும் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும், பிஜேபி எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாருன்னு தங்களை அதிமுக உண்மையான அதிமுக என்று சொல்லிக்கொள்ளும் அதிமுகவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் பேசுவது என்பது அவலமானது. அண்ணா பெயரை சொல்லவோ எம்ஜிஆர் பெயரை சொல்லவோ ஏன் ஜெயலலிதா பெயரை சொல்லவோ கூட ஓபிஎஸ் பண்டூட்டி இவங்களுக்கு தகுதியே கிடையாது. நேற்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா இவர்கள் முற்றிலுமாக தடமாறி போய்விட்டார்கள். இதுக்கு பேசாமல் இவங்க பிஜேபியில் ஐக்கியமாயிடலாம், தப்பு கிடையாது, ஆனால் அவன் சேர்த்துக்க மாட்டான் இவங்கள, ஏன்னா அங்கே ஏற்கனவே ஃபுட்போர்டில் ஓடுது, அதனால் வந்து வழியுது அங்கே, அதனால் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்க தயாராக தான் இருப்பாங்க எப்படின்னா பிஜேபியில் சேர்ந்துக்கலாம். பவர் தானுங்க, எத்தனை வருஷம் பவரில் இருந்திருக்கார் ஓபிஎஸ், 2001 இப்போ 2011 நடுப்புற ஒரு 6 இல்லாமல் இருந்தார், 15 மேலே வந்துடுங்க அவர். அப்போ எவ்வளோ தூரம் வந்து வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகியிருக்கும். மகன் வந்து எம்பி, ஒரு தடவை நின்று எலெக்ஷனில் ஜெயித்தார் எடப்பாடி டிக்கெட்டில் நின்று, அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே வாரம் கட்டப்பட்டார். 66 MLA 62 MLA எடப்பா இவர் கூட தான் இருக்கான், எடப்பாடி அவரோட தான் இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் எப்படி தன்னை அதிமுக என்று சொல்லிக்கொள்ள முடியும்? எத்தனை மாவட்ட செயலாளர் பின்னால் இருக்கான், சட்டப்படி என்ன நடக்குது அது வேறு விஷயம், சசிகலா போட்ட பெட்டிஷன் சட்டப்படி சசிகலாக அதிமுக தான் சொந்தம்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கீழமை நீதிமன்றம் கட்சியை சசிகலா டேக் ஓவர் பண்ண முடியுமா? அவமா நீ பேரை வச்சுக்கொண்டு இவங்க வேறு பேரில் இயங்க ஆரம்பிச்சிடும். காலுக்கேற்ற மாதிரி தான் செருப்பு, செருப்புக்கேற்ற மாதிரி கால் கிடையாது. அது அதிமுக என்பது எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள், தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இன்ன பிற நிர்வாகிகள் என்று 90% மேல் பாஜக எடப்பாடியிடம் தான் இருக்கிறது. ஓபிஎஸ்ஸிடம் அவருடைய நிழல் கூட அவரை விட்டு அவர் பின்னால் செல்லாது என்று தான் நான் நம்புகிறேன். அதிமுக தொண்டர்களோட மனநிலையை எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் கூட்டணி முறிவை ஏற்படுத்தியிருக்காருன்னா, நேற்றைய பிரஸ் மீட்டில் கூட பார்த்தீங்கன்னா 3rd மோடி அவர்கள் வருவதற்கு எனது விருப்பம் அப்படின்னு எப்படியே சொல்கிறார் இல்லையா, அதிமுகவோட தொண்டர்கள் மனநிலையை அவர் இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி தான் எடுத்துக்கோ. எடப்பாடியுடன் தங்களுக்குள்ள அந்த பகையை தீர்த்து கொள்வதற்கு அவர்கள் இந்த அரசியலை கையில் எடுக்கிறார்கள். அதான் நான் சொன்னேன், அண்ணனுக்கு ஏதாவது ஆகுமா தின்ன எப்போ காலி அவனு காத்திருப்பாங்கல்ல, அந்த கதை தான் ஓபிஎஸ் கதை. இன்னைக்கு என்ன சார் இது, வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம்? அம்மா பேரில் கட்சி நடத்துறேன் சொல்லிட்டு, அண்ணா பேரில் கட்சி நடத்துறேன் சொல்லிட்டு, இந்த தலைவர்களை பற்றியெல்லாம் வந்து இவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ அவ்வளோ கொச்சையாக எச்ராஜா பேசுகிறாரு. இப்போ நம்மளை மாதிரி அதிமுகவில் இல்லாத, திமுகவில் இல்லாத சராசரி ஒரு பொது மனிதனாக பார்க்கும்போதே அண்ணாமலையோட ஸ்பீச் எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து அராஜகமானதுன்னு நமக்கு தெரியும். அண்ணா அவர்களை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் பேசினதெல்லாம் அதை மீறியும் அண்ணாமலைக்கு வந்து பேசினது தவறு, ஆனால் உள்ளோக்கம் எதுவும் ஒரு கிடையாதுன்னு அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு பண்டூட் ராமச்சந்திரன் யார், யார் இந்த பண்டூட் ராமச்சந்திரன்? இவ்வளோ கேவலமாக அண்ணாமலை உங்கள் கட்சியை பேசுகிறாரு, கொஞ்சம் கூட அவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல. சரி, எவ்வளோ தூரம் வந்து ஆணவத்தின் உச்சத்தில் ஆட முடியுமோ அந்த அளவுக்கு அரசியல் சதுராட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அண்ணா அவர்கள் என்பவர் தமிழ்நாட்டின் சிற்பி, அவரை பற்றியெல்லாம் அவலமாக ஒருத்தன் பேசுகிறான், அதுக்கு பிறகு நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்கன்னா அந்த கூட்டணி தொடரணும், அவர் பேசினது ஒன்றும் உள்நோக்கம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதுக்கு மேலே அவரை பற்றி பேசுறதுக்கே எதுவும் இல்லை. அவர் அதிமுக காரர் என்றோ, இன்றைய அதிமுகவில் ஒரு ஃபேக்ஷனுக்கு லீடர் என்றோ சொல்லுவதெல்லாம் அபத்தமானது. இப்போ சாம கட்சியை கழிச்சிட்டு பிஜேபியில் போய் சேர்ந்துடலாம், பண்டுட்டி ஓபிஎஸ் டிடி விஜயநகரன் மனோஜ் பாண்டே இவங்கெல்லாம் ஜேசிடி பிரபாகரன்லாம் தப்பே கிடையாது, கழிச்சிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்தாலும் அவன் சேர்த்துப்பானான்னு தெரியாது. அப்ளிகேஷன் போடுங்க, அது ஒரு நேர்மையான அரசியலுங்க. உள்ளே வந்துன்னா குழி பறிக்கிறதுன்றது என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அண்ணாமலை அவர்கள் அண்ணா குறித்து விமர்சனம் பண்ணதுக்கு பெருசாக ஓபிஎஸ் தரப்புலேருந்து எந்த பதிலடியும் இல்லை. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கோரிக்கை வச்சதுக்கு இவர் எப்படி அதிமுகவில் வந்து எடப்பாடியை மாற்றன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? எப்படி நீங்கள் வந்து இன்னொரு கட்சியில் போய் அவர் ஒரு தலைவரை மாற்ற சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இல்லையா? எந்த கட்டத்தில் எடப்பாடியார் அந்த கோரிக்கை தொடர்ந்து தங்களை இழிவுபடுத்துகிறார்கள்? கட்சியோட நிறுவனத் தலைவர் எம்ஜிஆர்னா அதுக்கான ஆதர்சமாக இருந்தது அண்ணா அவர்கள், கட்சியோட பேரே அண்ணா திமுகங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி கோரிக்கை வச்சா அது தப்புன்னு சொல்கிறதும் அந்த கட்சி தலைமை மாற்றுறதுக்கு வந்து நீங்கள் யார், உங்கள் தலைமை மாற்ற சொன்னால் அவங்க நீங்கள் ஒத்துப்பீங்களா? இந்த வாதமே அபத்தமானது. சும்மா ஒருத்தன் போய் கேட்குறது அவனுக்கு என்ன பைத்தியமா? நீ கூட்டணி வேணும்னு சொல்கிற, ஆனால் எங்களை தொடர்ந்து நீ இழிவுபடுத்துகிற அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பானா, அவன் சும்மா இருப்பானாமல்? ஆகவே இந்த உதாரணங்கள் எல்லாம் ஏற்புடையவை அல்ல. பாஜகவின் அரசியல் புரியாத சிலர், அது பாஜகவின் அந்த வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அது குறித்த தெளிவான புரிதல்
அந்த புரூட்டல் மெசக்கர்ஸ்வாங்க அரசியல் படுகொலைகள் மத ரீதியாக இந்தியாவை எப்படி பாஜக துண்டு போட்டு கொண்டிருக்கிறது, இந்துத்துவ ராஷ்டிராவை உருவாக்க துடித்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்கள், அந்த செயல் திட்டங்கள் குறித்த ஒரு பார்வை உள்ளவர்கள் நான் சொல்வதை ஒப்புக்கொள்வார்கள். அதே போல ஏற்கனவே டிடி அவர்கள் வந்து ஓபிஎஸ் கூட இணைந்து செயல்பட தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சசிகலா அவர்கள் இதுவரைக்கும் அமைதியாக இருக்கார், அவர் மூன்று பேருமே சேர்ந்து செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து அவங்க பெருசாக அரசியல் ஒன்றும் இல்லை, டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் தான் வந்து இன்னைக்கு ஓரளவு ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. பிஜேபி எவ்வளோ தூரம் அவங்களை அரவணைக்க போகுதுன்றதை பொறுத்தது. இன்னொன்று, எடப்பாடியாரால் வந்து இந்த டிசிஷனை எவ்வளோ நாள் சஸ்டைன் பண்ண முடியும்? நம்ம நாட்டில் லாஸ்ட் டைம் பேசின மாதிரி அங்கே ஒரு சிக்கல் இருக்குது, 7 மாதம் இருக்குது, 7 மாதத்துக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக இவங்க உறுதியாக இருக்காங்க, எடப்பாடி தரப்பு வந்து இதில் அடமெண்ட்டாக இருக்காங்க, பிடிவாதமாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி அதர் ஆப்ஷன்ஸை பார்ப்பாங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் மூட்டை சதுரகாத தான், அது வந்து ஓட்டு ஒன்றும் வராது, ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது. அது இந்த அசிங்கத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒருவர் வந்து வசைபாடி கொண்ட பிறகு சேட்டை வாரி இறைத்த பண்ண பிறகு மறுபடியும் அலையன்ஸ் சேர்ந்தாங்கன்னா அது இன்னும் மோசம், சேராட்டியும் மோசம். சேர்ந்தால் தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கீழே சேர்ந்தாங்கன்னா தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் வந்து எதாவது கொஞ்சம் ஓட்டு போடலாம் கொஞ்சம் போடாமல் போகலாம், அது அப்படியே ஸ்விங் ஆகும், எதிர்த்தரப்பு தான் போகும், நெகட்டிவ் இம்பாக்ட் தான் வரும். இவ்வளோத்துக்கு பிறகு ஒன்று சேர்ந்தால் சேராமல் இருந்தால் ஓரளவு ஜெயிக்கலாம், ஆனால் அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் வாய்ப்பு குறைவு. அசம்பிளினா நம்ம சொல்லலாம் ஓரளவு இவங்க ஜெயிப்பாங்க, என் ஆட்சியை பிடிப்பாங்க கூட சொல்லலாம். கண்டிப்பாக 5 வருஷம் போகிறது எலெக்ஷனுக்கு போகும்போது கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் மேலே கடுமையான ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்கும், அதை சரி பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து இப்போ எடப்பாடியாரால் முடியாதுன்னா நம்ம சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் அது இன்னும் 2.5 வருஷம் பொறுத்திருக்கு எலெக்ஷன். இப்போ இமீடியட்டாக பார்க்க வேண்டியது பார்லிமெண்ட் எலெக்ஷன். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவோட இந்த முடிவு பாஜகவை எந்த அளவு பாதிக்கும், அதிமுகவின் இந்த முடிவே இறுதியாக இருந்தது தானா, இந்த ரெண்டு கேள்வி தான் நீங்கள் பேசணும். ஓபிஎஸோட ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஃபைன், அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் பேசுகிறார், எப்படியாவது எங்களை சேர்த்துக்குவாங்கன்றாரு. எடப்பாடி வந்து துரோகம் பண்ணிட்டார் பிஜேபிங்கிறார், உங்களுக்கு என்ன வந்தது? அவர் பிஜேபிக்கு துரோகம் பண்ணால் அது பிஜேபிக்கும் அவருக்கும் இடையிலான பிரச்சனை, உங்களுக்கு என்ன சார் வந்தது? அப்போ இது வந்து ஏதோ நனைதேன்னு ஏதோ அழுதுதான் அந்த கதை. வண்டூட் ராமச்சந்திரன் என்பவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபாக்ஸ், அவர் இருந்த இடம் சக்ஸஸ் ஆனதாக சரித்திரமே கிடையாது. அவரை வந்து ஓபிஎஸ் கூட வைத்திருப்பது என்பது தனக்குத்தானே அவர் ஓபிஎஸ் குழிவெட்டி கொள்கிறார் என்று தான் பார்க்கிறேன். கூட்டணி முறிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் வெளிப்படையாக வந்து அண்ணாமலை உட்பட பலர் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க, அண்ணாவை முதற்கொண்டு பலர் விமர்சனம் பண்ணாங்க இல்லையா. ஆனால் கூட்டணி முறிவை தொடர்ந்து யாருமே பெருசாக விமர்சனம் பண்ணலை, மேலிடம்தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதே போல் இன்னும் சில தினங்களில் வந்து பாஜக ஆலோசனை கூட்டம் வந்து இங்கே சென்னையில் நடக்க போகுது, என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வாசும் வந்து பேசுகிறாரு ஏடிஎம்கேல சிலரோட அப்படின்றாங்க, எந்த அளவு உண்மை தெரியல, இது எக்கனாமிக் டைம்ஸில் இன்றைக்கி வந்த நியூஸ். இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த 1ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ அவங்களுக்கு முடிவு வரதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை 5 மாநில தேர்தலில் பிஜேபி படுதோல்வியை தழுவினால் தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக அண்ணாமலையை தூக்கிட்டு வேறு தலைவரை போட ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு மாடரேட்டாக ஜெயிச்சிடுறாங்க, இப்போ இருக்க மாதிரி ரிசல்ட் வருது, 2 சீட் காங்கிரஸ் 1 பிஜேபிக்குன்னு வந்தால் கூட வந்து பெரிய அளவில் அவங்க ஆணவம் தலைக்கு தான் போவோம். அப்போ இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார் அண்ணாமலை. ஆனால் அவர் கட்சிக்குள்ளேயே அவருக்கு வெறுப்பு உருவாவதற்கான எதிர்ப்பு உருவாவதற்கான சாத்தியமும் ஓரளவு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எம்பி கனவு கண்டுகிட்டு இருந்த பாஜக தலைவர்கள் ஒரு 2-3 பேர் வந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் ஏற்றுக்கல. பிஜேபிக்குள்ளே இருக்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இதை ஏற்றுக்கல. ஏன்னா அவர்கள் வந்து அந்த எம்பி கனவில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 21 அசம்பிளி எலெக்ஷனில் 20 சீட்டு இவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. தேர்தல் பரப்புரை நடந்துக்கிட்டு இருக்கும்போது போலிங்க்கு ஒரு வாரம் முன்னால் மோடி படத்தெல்லாம் போஸ்ட்டில் வந்து கிஷ்டானுங்க அவங்க, இன்க்ளூடிங் வானதி, இப்போ இவங்க முருகன், இவங்க எல்லாம் வந்து அந்த போஸ்டர்ஸ்லேருந்து அந்த படங்களெல்லாம் கிழிச்சிட்டு ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் ஓட்டினாங்க. தான் சொந்த தலைவர் படுத்த, இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பாதுஷா, பிரதம மந்திரி கிடையாது, பாதுஷா சக்கரவர்த்தி. அவர் வந்து மோடினா அப்படியே சும்மா அதிர்து இல்லைன்னுவாங்க. எலெக்ஷன் டைமில் ஓட்டு வராதுன்னு 21 அசம்பிளி எலெக்ஷனில் மோடி படத்தை போஸ்டரில் ஒட்டினதை பிச்சுட்டு ஜெயலலிதா படத்தை ஒட்டி ஓட்டு கேட்டாங்க. அவங்க எப்படி அந்த சீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அண்ணாமலையோட அந்த முடிவை ரசிப்பாங்க? ஆனால் வாய் திறக்க முடியல, ஏன்னா டெல்லி லீடர்ஷிப்பில் ஒரு செக்ஷன் அண்ணாமலையை பேக்கப் பண்ணுது, கம்ப்ளீட்டாக பேக்கப் பண்ணுது. அதனால தான் அவர் இவ்வளவும் பேசுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு விதமான டெத் விஷயம் தான் சொல்கிறாங்க. முடிச்சுக்கணும் கதையை, கட்சியை காலி பண்ணணும், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஜீரோன்னு அவருக்கு தெரியுது. நம்மளோட அவங்களுக்கு விஷயம் தெரியும் சார், நிறையா திமுக கூட்டணி ஸ்வீப் பண்ண போகுது. அந்த 14-19 ஒரு சீட்டு தோத்தாங்க, அது கூட இந்த தூரம் கிடையாது. அது இவங்க இவ்வளோ அடிச்சுக்கிட்ட பிறகு ஓட்டர் ஆன்சரும் இவங்களுக்கு இருக்காது, அலையன்ஸ் வச்சாலும் வைக்காட்டிங்க டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ளே. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தேர் சான்சஸ் ஆர் வெரி பிரைட்ன்றது தெரியும். எப்படி அவங்க அண்ணாமலையோட இந்த பேச்சை ரசிப்பாங்க? அவன் எம்பி கனவில் இருக்கான், தொகுதியை தயார்படுத்தி வச்சுருக்கான், ஒரு 3-4 பேர் காலி, எல்லாம் காலி. அண்ணாமலை யாருமே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களாக எடுத்து கேட்கவும் முடியாது, அவ்வளோ சர்வாதிகாரம் ஒரு அந்த போக்கில் தான் அவர் நடந்துக்கிறாருன்னு தகவல் வருது. இது நல்ல கேள்வி. ஏன் ஒருத்தர் கூட அந்த கட்சியில் முதுங்கலும் கூட நீங்கள் பேசுவது தவறு, கூட்டணி கட்சிகளை இழிவுபடுத்தக்கூடாது. ரெண்டாவது, அண்ணா போன்ற மாபெரும் தலைவர்களை வந்து நீங்கள் இழிவுபடுத்துவது தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து நிரந்தரமாக நம்மை தனிமைப்படுத்தி விடும்னு
அண்ணாமலையை இடித்துரைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அந்த கட்சியில் ஏன் யாருமே இல்லாமல் போயிட்டாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. இட் இஸ் இன் தர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவங்க அதை செய்யலை. தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கி ஏதோ ஃபேஸ்புக் லைவில் ஏதோ பேசும்போது அண்ணாவை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் எந்தளவு உண்மைன்னு தெரியல, அதை வெளியில் பேசணும். அப்போயா அண்ணாமலை போன்றவர்களுக்கு, குறிப்பாக அண்ணாமலைக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத சப்ஜெக்டை தொடக்கூடாது அப்படின்ற ஞானம் அப்போ தான் வரும். மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போதுங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பேசணும். பொய் பேசுகிறாரு அண்ணாமலை. ரெண்டாவது, கூட்டணியில் இருந்துட்டு கூட்டணி கட்சி எனக்கு இவ்வளோ இழிவுபடுத்தினா எவன் உங்கள் கூட கூட்டணியில் இருப்பான்? இது என்ன குறைஞ்சபட்ச கூட்டணி தர்மமாக? இது குறைஞ்சபட்ச கூட்டணி தர்மமாக? இது எவ்வளோ தூரம் தவறாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் தவறாக. யாரை பற்றினா மறைந்த தலைவர்களை பற்றி, அதுவும் பொய்யுங்க, ஃபேக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. சரி, அதுக்கப்புறம் கூட சமீபத்தில் மருதமலையில் போய் அதிமுக வந்து தீபம் ஏற்ற அலோவ் பண்ணல. திமுக அறுபத்தி ரெண்டில் காமராஜர் சிஎம், 67 தான் திமுக கவர்மெண்ட். இந்த குறைந்தபட்ச விஷயஞானம் கூட இல்லாமல் அண்ணாமலை பேசுறதுன்றது ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. ஒரு சிஎம் கேண்டிடேட்னு தன்னை சொல்லிக்கிறவர் எப்படி இவ்வளோ தவறாகவும் அபத்தமாகவும் பேசுகிறாரு? மோடி வந்து காரில் அவரை கூப்பிட்டு போகிறாரு. திண்டுக்கல் வந்துட்டு போகும்போது காந்தி கிராம் பல்கலைக்கழகத்தில் மோடி காரில் ட்ராவல் பண்ணுறதுனா சும்மாவா? எவனும் ஏறிட மாட்டான், எஸ்பிஜி அலோவ் பண்ண மாட்டான். அண்ணாமலை உட்கார வச்சுட்டு போகிறாருன்னா எவ்வளோ தூரம் அது? இந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும். பாஜகவே அண்ணாமலை தமிழகத்தில் சிதைத்து கொண்டிருக்கிறார். அது நல்லது நடந்ததுன்னா அதில் வெற்றி பெற்றார்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். ஆனால் அவன் உஷாராகி மாற்றினான்னா அப்போ தான் இருக்குது வேடிக்கை உங்களுக்கு. கண்டிப்பாக அவங்க ஒரு கட்டத்தில் உஷாராவாங்க, அது எப்பன்றது தான் கேள்வி. மாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து எனிதிங் இஸ் பாசிபிள். இந்த மாதிரி அவர் தொடர்ந்து ஒருத்தர் அபத்தமாக பேசும்போது அட் சம் ஸ்டேஜ் இவர் அவங்களுக்கு சுமையாக மாறி போவார். இப்போயே அவர் அவங்களுக்கு சுமையாக தான் இருக்கார், ஆனால் வெளியில் காமிச்சிக்காமல் இருக்காங்க. இதை விட அதிகமாக போகும்போது கண்டிப்பாக தூக்குவாங்க. ஆனால் நெகட்டிவாக பாசிட்டிவாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாஜக வந்து பேசு பொருளை வச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதை விரும்புகிறாங்களா பாஜக? அது வந்து சீப் பப்ளிசிட்டி. நீங்கள் வளர்றதுன்றது உங்களுடைய தத்துவங்கள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், மக்கள் நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்கள், உங்களுடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், அதன் மூலமாக தான் வளர முடியுமே தவிர, நெகட்டிவ் பப்ளிசிட்டி அண்ணாவை பற்றி வசைப்பாடுவது, ஜெயலலிதாவை பற்றி கொச்சையாக பேசுறது, இதெல்லாம் வந்து வளர்ச்சி கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து சீப் பப்ளிசிட்டி. அதிகபட்சம் அது வீக்கம்னு சொல்லலாம். வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாங்களோட பல தகவல்கள் பண்ணுவோம். நன்றி.